Hi friends, welcome and welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு வந்து mixed fruit custard எப்படி செய்யணும்ன்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல summer special recipe-ஆ mixed fruit salad தான் செஞ்சு காட்ட போறோம். அதாவது custard powder-உம் எல்லா fruits-ஐயும் சேர்த்து ஒரு ஈஸியான மெத்தட்ல 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபேட் மில்க்கும் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸும் நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு விருப்பமான பழங்கள்லாம் எடுத்துக்கலாம். தண்ணி விடுற மாதிரி பழங்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கலாம். நாங்கள் வந்து ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், கிரேப்ஸு, மாதுளை இதெல்லாம் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறோம். அதாவது 200 ml பாலுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் அப்படின்ற கணக்கில், 500 ml பாலுக்கு வந்து நம்ம 2.5 டேபிள்ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்கோம். அப்புறம் இதுலேருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாலை அந்த கஸ்டர்ட் பவுடரில் போட்டு நம்ம நல்லா கலக்கிக்க போகிறோம். ஏன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரை டைரெக்டாக நம்ம பவுடராகவே தூணோன்னா கட்டி தட்டிடும். அதனால் இந்த மாதிரி மில்கில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 6 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே கிளறிட்டே வாங்க. நல்லா கைவிடாமல் கிளறுங்க. ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. நம்ம இப்படி கிளறிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலையே நம்ம பார்த்தா கொஞ்சம் செமி லிக்விட் பதத்துக்கு வந்துடும். கஸ்டர்ட் பவுடர் நம்ம வந்து இந்த அளவு தான் சேர்க்கணும். நிறையா வந்து சேர்த்துடக்கூடாது. இப்போ நாங்கள் வந்து வெனிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம சேர்க்கும்போது அந்த கஸ்டர்ட் வந்து நல்லா சுவையாக இருக்கும். அதுக்காக இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த கலவையை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போது அந்த கலவையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1-2 மணி நேரம் நீங்கள் வந்து கூல் பண்ண வச்சுருங்க. அதுக்குள்ளே நமக்கு தேவையான பழத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த பழத்தில் நாங்கள் வந்து 1¼ கப் எல்லா பழத்துலேயும் இருந்தால் போதும். எல்லா பழத்தையும் நம்ம இப்போ வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து மாதுளை, அதுக்கப்புறம் மாம்பழம், ஆப்பிள், திராட்சை, வாழைப்பழம் இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். வாழைப்பழத்தை மட்டும் நம்ம வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து கூல் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த கஸ்டர்டை. நம்ம இப்போ வந்து பழத்தை அதோடு சேர்க்க போகிறோம். இப்போது எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம வந்து அந்த கஸ்டர்டில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். கடைசியாக வாழைப்பழத்தையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம்.
இப்போ வந்து இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் கூட நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூல் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். சுவையான கஸ்டர்ட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த மிக்ஸ்ட் ஃப்ரூட் கஸ்டர்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு நீங்களும் இதை வந்து உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.